ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜிவி. வெல்கம் டு ஃபேக்ட் ஸ்டோரி வித் ஜிவி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய சில மிஸ்டீரியஸான ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட உலகமே 71% கிட்ட கடல் நீர்னால தான் சூழப்பட்டிருக்கு. அண்ட் நம்ம உலகத்தில் உள்ள சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆழ்கடலை ஆராய்ச்சி பண்ணதை விட விண்வெளியை தான் அதிகமாக டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்குமே பூமியில் உள்ள ஆழ்கடலை வெறும் 5% மட்டும்தான் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த 5%லேயே நிறைய மிஸ்டீரியஸான திங்ஸ்லாம் நம்ம ஓஷனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஒன்று தான் கடலில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல்ஸ். ஃபஸ்ட்டு பிளாக் ஹோல்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா தமிழில் கருந்துளைகள்னு சொல்லுவாங்க. இந்த கருந்துளைகள் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நட்சத்திரம் வந்து அதோட வாழ்நாள் முடிஞ்சு தானாகவே அழியிறப்ப ஒரு பெரிய சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். அதில் தான் இந்த பிளாக் ஹோல்ஸ் வந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி உருவாகிற இந்த பிளாக் ஹோல்ஸில் வந்து ரொம்பவே அதிகமான அடர்த்தியான ஆழமான ஈர்ப்பு விசை கொண்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பெரிய கிராவிட்டி சிங்க்னே சொல்லலாம். இந்த பிளாக் ஹோல்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே எது அதுக்கிட்ட போனாலும் உள்ளே இழுத்துக்கும். ஈவன் லைட்டை கூட அதுக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. இது மாதிரி அது உள்ள போறதெல்லாம் எங்க போகுதுன்னு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. இதுதாங்க ஸ்பேஸ்ல உள்ள பிளாக் ஹோல்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஸ்பேஸ்ல இருந்து உலகத்துக்கு வருவோம். நம்ம உலகத்தோட இரண்டாவது பெருங்கடல் எதுன்னு கேட்டிங்கன்னா, அட்லாண்டிக் பெருங்கடல். இந்த பெருங்கடல் வந்து நிறையவே மர்மங்கள் நிறைந்த ஒரு பெருங்கடல்னே சொல்லலாம். ஏன்னா இதுல தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டைட்டானிக் கப்பல் வந்து முழுகி போன இடம், அதுக்கப்புறம் மிஸ்டீரியஸான பெர்முடா ட்ரையாங்கல், இதெல்லாம் இந்த அட்லாண்டிக் பெருங்கடல்ல தான் இருக்கு. இந்த வரிசையில பிளாக் ஹோல்ஸும் இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிளாக் ஹோல்ஸ் எப்படி உருவாகுதுன்னா, கெமிக்கல் எரோஷன், அதாவது ரசாயன அரிப்புகளால் உருவாகுது. இது வந்து மேத்தமெட்டிக்கலாவே ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய பிளாக் ஹோல்ஸ் மாதிரியே லைட்டா மூவ் ஆயிட்டே இருக்கும். அண்ட் இதுகிட்ட எது போனாலும் உயிரினமா இருந்தா கூட அப்படியே உள்ள இழுத்துக்கும். அண்ட் இது ஒரு லூப் போல செயல்படுறதுனால இதுக்கு ஓஷன் பிளாக் ஹோல்ஸ் அண்ட் ஓஷன் எடிசன் நேம் வச்சிருக்காங்க. இந்த ஓஷன் எடிஸ்னா தமிழ்ல கடல் நீர் சுழற்சிகள். இந்த கடல் நீர் சுழற்சிகளுக்குள்ள நார்மலா கடல் இருக்கக்கூடிய சால்ட் வாட்டரை விட ரொம்பவே டாக்ஸிக்கான வாட்டர் வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. அண்ட் இதோட ஆழம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 மீட்டர் ஆழத்துல இருக்குது. இந்த பிளாக் ஹோல்ஸோட ஆழம் வந்து சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி பாக்குறப்ப பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கடல் நிலைகளை பிரதிபலிக்கிறதாகவும், சுமார் 18 மீட்டர் அளவிலே இதுல டார்க் பர்பிள் கலர்ல ஒரு லேயர் ஹைலி கான்சன்ட்ரேஷன் கொண்ட ஹைட்ரஜன் சல்ஃபேட் அண்ட் டாக்ஸிக்கான பாக்டீரியா வந்து இதில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த பிளாக் ஹோல்ஸ் வந்து நேச்சுராகவே கடலில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜஸ் அண்ட் ஆயில்ஸ் அதெல்லாம் வேற பிளேஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அதில் இருக்க ஆக்சிஜனே இல்லாத டாக்ஸிக்கான வாட்டர்னால நிறைய உயிரினங்கள் வந்து அதில் மாட்டி இறந்தும் போயிட்டு இருக்கு. ஃபைனலாக இன்னைக்கோட டேட் வந்து June 8. இன்னைக்கு என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஓஷன் டே. இன்னைக்கோட தீமே என்னன்னா, நம்ம போடுற வேஸ்டேஜஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்டேஜஸ் இதனால தான் கடல் இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து இறந்து போயிட்டு இருக்கு. இதெல்லாம் குறைக்கிற விதமாக தான் யுனெஸ்கோ இந்த டேவே வச்சிருக்காங்க. ஸோ வி கேன் ப்ரொடெக்ட் அவர் நேச்சர் அண்ட் ரீஸ்டோர் அவர் ஓஷன். ஓகே, இந்த ஓஷன் பிளாக் ஹோல்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லிடுங்க. இதோட நாளைக்கு உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஜீவிதா. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஃபேக்ட் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.